ஹாய், வெல்கம் டு வெட்டி விளாக். நான் மோகன். என்னடா விநாயகர் சதுர்த்திலாம் விளாக் பண்ணுறேன், உனக்கு இதெல்லாம் ஓவராக தெரியல அப்படின்னு நீங்கள். எனக்கு ஓவராக தெரியல, ஏன்னா நான் இருக்கிறது துபாயில். நான் தங்கியிருக்கிற இடத்துல தமிழ்காரங்க ஹிந்திக்காரங்க அப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறோம். அதுவும் துபாயில் கொண்டாடுறதுனால கொஞ்சம் பெரிய விஷயமாகவும் பெரியமான விஷயமாகவும் எனக்கு இருக்குது. ஸோ இந்த விளாகு எனக்கு ரொம்ப முக்கியமான விளாகு. துபாயில் இருக்கிறன்ற ஒரே பச்சை பச்சையாக மரங்களாக இருக்குது அப்படின்றீங்களா? நம்ம ஊரில் தான் மரங்களையும் காடுகளையும் அழிச்சிட்டாங்க, இந்த ஊர்லேயுமே அழிப்பாங்க. பாலைவன மண்ணில் பார்க்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு. ரைட்டு, விடுங்க, நமக்கு எதுக்கு அரசியல்? லெட்ஸ் மீட் இன் நான் தங்கியிருக்கிற வில்லா. தொர வெட்டி முடிச்சாரு போல கலைப்பதி. இந்த விநாயகர் சதுர்த்தியில உங்களுடைய பங்கு என்ன, உங்களோட பொறுப்பு என்ன? அலங்காரம் பண்ணி கலைச்சு போனவங்களுக்கு காஃபி போட்டுக்கிறேன். சிவண்ணா, என்ன பண்றீங்க? கூழுன்றீங்க, கூழு கரைக்கிறீங்க. ஓகே, பாத்தீங்களா, சாப்பிட கூட வராம அவ்வளோ முக்கியமா அவ்வளோ சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. விநாயகர் சதுர்த்திக்கு வெஜிடபிள் பிரியாணி செம காம்பினேஷன் நினைக்கிறேன். இன்னைக்கா பிரசாதம் பண்ணிட்டு இருந்தா மண்டையில ஒண்ணும் போடாம உள்ள என்ன வேலை கிச்சன் கடைக்கு போறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் மஞ்சள் பிள்ளையார் தேங்காவில் சூப்பராக பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு ஆப்போசிட்டாக போட்டி போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ண பிள்ளையார் அழகாக வைக்கணுமேனு ஆர்ச்சிகேட்லாம் செம்மையாக ஒரு டீம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டீமில் நானும் ஒருத்தன். யார் ஃபஸ்ட்டு பண்ணி முடிக்கிறாங்கன்றது இப்போ போட்டியே. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் அழகாக சீக்கிரம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அந்த அலங்காரம் பண்ணுறது ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. இந்த மயில் மயில் இறகு பிள்ளையாருக்கு ஸ்டாண்டுன்னு சொல்லி ரொம்ப டிலே ஆயிடுச்சு. பா, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இப்போ தான் தெரியுது கோவிலெல்லாம் அலங்காரம் பண்ணுறது எவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பிள்ளையருக்காக பண்ணுறமே நல்லதான் இருக்குது. இது துபாயில் இந்த மாதிரிலாம் ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடுறது, விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறது அப்படிங்கிறது இன்னமும் புதுமையாக ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. துபாயில் இருக்கிறவங்க யாராவது பார்க்குறீங்கன்னா உங்கள் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் கொண்டாடுறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட் புட் பார்க்கும்போது அட்டா அட்டா இந்த வேலையெல்லாம் நம்மளாக பண்ணோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷத்துக்காகவே எவ்வளோ நாளும் கஷ்டப்படலாம்ப்பா, இன்னும் ரெண்டு அலங்காரம் கூட சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுது. இது வந்து அலங்காரம் பண்ணாத பிள்ளையார், அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் பிள்ளையார் எப்படி இருக்கிறாரு? இப்படி இருக்கிறாரு, எவ்வளோ அழகாக இருக்கிறாரு பாருங்க. கொடையெல்லாம் வச்சு மாலெல்லாம் போட்டு அவருக்கு ஒருத்தர் ட்ரெஸ் போட்டுருக்கிறாரு. பிள்ளையாருக்கு இந்த துண்டு கட்டுறது தான் பெரிய விஷயமே. ஸோ அந்த துண்டு தான் பிள்ளையாருக்குன்னு எக்ஸ்ட்ரா அழகாக கொடுக்கும் இல்லையா? ஸோ நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்லாம் ஒருத்தவங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளையாருக்கு நீங்கள் எங்கள் கண்ணே பட்டுரும் போல அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அந்த பிள்ளையார் அலங்காரம். எங்கள் பெருமையை நாங்களே சொன்னால் எப்படி? நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த அலங்காரம் எப்படி இருக்குது, பிள்ளையார் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத கமெண்டில் டைப் பண்ணுங்கள் மக்களே, மறந்துடாமல். மண் விநாயகர், மஞ்சள் விநாயகர், மர விநாயகர், சந்தன விநாயகர், வெண்கல விநாயகர், இது ரேடியோ விநாயகர், இந்த ரேடியோ விநாயகர் என்னோடது, இது வந்து கலர்மணி விநாயகர். இப்படி வகை வகையாக விநாயகர்களை வச்சு கொண்டாடின இந்த விநாயகர் சதுர்த்தி, அதுவும் துபாயில் கொண்டாடின இந்த விநாயகர் சதுர்த்தி என் லைஃப்பில் மறக்கவே முடியாத விநாயகர் சதுர்த்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். மஞ்சள் பிள்ளையாருக்கு வேற லெவலில் கைப்பக்குவங்க அவருக்கு. ஐயோ, சாம சூப்பராக செஞ்சுருக்கிறாரு அந்த மஞ்சள் பிள்ளையார். மேலே இருக்கிற மண் பிள்ளையாரும் வேற லெவல் கியூட்டாகிறாரு இந்த வருஷம். அப்படியே ஒர்க்கர் கேம்பில் இருக்கிற எல்லாரையும் அசம்பிள் பண்ணியாச்சு. அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டாங்க. அசம்பிள் ஆனவங்க கையிலலாம் 108 விநாயகர் போர்ட்டியை கொடுத்து அப்படியே ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப சூப்பராக சிறப்பாக இருந்தது. அப்புறம் நாங்கள் வேலை செய்கிற கம்பெனிலேருந்து மேனேஜர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்லாம் கூட்டிருந்தோம். அவங்களாமே கூட வந்தாங்க. இந்த பிள்ளையார் பிள்ளையார்னு பாட்டு பாட போறவங்க, அவரும் ஒரு மேனேஜர். அவர் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மேனேஜர். அவரும் ரொம்ப சூப்பரா பாட்டு பாடியிருந்தார். மஞ்சளிலே செய்யினும் களிமண்ணினாலே செய்யினும் ஐந்தெழுத்து
ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் காட்டும் பிள்ளையார் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் காட்டும் பிள்ளையார் அவள் பொறி கடலையும் அரிசி கொழுக்கட்டையும் அவள் பொறி கடலையும் அரிசி கொழுக்கட்டையும் கவலையின்றி தின்னுவார் கண்ணை மூடி தூங்குவார் கவலையின்றி தின்னுவார் கண்ணை மூடி தூங்குவார் கலியுகத்தில் விந்தைகளை காண வேண்டி அனுதினம் கலியுகத்தில் விந்தைகளை காண வேண்டி அனுதினம் எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார் எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார் பாட்டெல்லாம் பாடி முடிச்சு பிள்ளையாரை குஷிப்படுத்தி அப்படியே தீபாரதனெல்லாம் காட்ட ஆரம்பிச்சாச்சு. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் தீபாரதனை ஒருத்தவங்கலாம் காட்டி முடிச்சாச்சு. இந்த வருஷம் பண்ணிய விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பா இருந்தது எங்களுக்கு. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ல பண்ணுங்க. இன்னும் வீடியோல விநாயகர் சதுர்த்திக்கு முன்கூட்டி அது பிகிந்த சீன்ஸ், இந்த சமையல்லாம் எப்படி செஞ்சாங்க, அலங்காரம் எப்படி பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் வீடியோவை எடுத்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் மறக்காம கண்டினியூஸா பாருங்க. அடையெல்லாம் ஓகே மோகன், இந்த பிரசாதம் பிரசாதம் அப்படிங்களே, அதெல்லாம் என்னென்ன பண்ணீங்க அப்படின்னா, படையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாச்சு. பிரசாதம் மட்டும் இல்ல, ஒரு விருந்தே நடந்ததுன்னா பாத்துக்கோங்களேன். சுண்டல், கொழுக்கட்டை, வெஜிடபிள் பிரியாணி, பாயாசம், இட்லி, சக்கரை பொங்கல், தயிர் சாதம், கேசரி அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய லிஸ்டே ஒரு விருந்தா கொடுத்தோம் நாங்க. இவ்வளவு விஷயம் பிள்ளையாருக்காக பண்ணிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார்கிட்ட ஒரு கோரிக்கை ஒரு வேண்டுதல் வைப்போம்ல. நான் என்ன வேண்டுதல் வச்சேன் அப்படிங்கறத பாருங்க. ரெண்டு நாள் கஷ்டப்பட்டு டீம் ஒர்க் பண்ணி இவ்வளவு பெரிய அகங்காரத்தை பண்ணிடுவேன், அகங்காரத்தை கேட்கணும்னு நினைச்சுக்காதீங்க, லஞ்சம் கேட்கறதாலும் நினைச்சுக்காதீங்க. நாங்க எப்படி ஒரு 108 மந்திரம் ஓதி படைச்சோமோ அதே மாதிரி இந்த வீடியோ பாக்குறீங்க எங்களோட கலவலையும் போயிட்டு யூடியூப் மந்திரம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா வெட்டி விழாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த மந்திரத்தையும் நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ண சொல்லுங்க, என்ன பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட் பண்ண சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க திருத்திக்கிறோம். விநாயகர் கனவு வந்து சொன்னாலாம் கிடையாது, நேர்ல வந்து சொன்னாதான் நாங்க செய்வோன்றவங்களுக்கு. இந்த வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா வெட்டி விலக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் இருக்கலாம், அதை வந்து டைரக்டா டச் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. ஓகே, இதோ வெட்டி பசங்க வெட்டியா பேசணும்னு நினைக்காம வெட்டி விலக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இந்த புள்ளியா சொல்லி நீங்க பண்ணலன்னா விநாயகர் வாங்கடமான நான் வச்ச வேண்டதுல பிள்ளையார் உங்க மூலமா நிறைவேற்றுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே. விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு தான் ஆரம்பிப்பாங்க, அலங்காரம் நாளைக்கு தான் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நைட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. நைட்டு ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சாங்களாம். இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு 1:30 வரைக்கும் இன்னும் பண்ணி முடியல. இப்போ தான் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அலங்காரம். யாராவது பண்ணுறாங்கன்னு பாக்குறீங்களா? சிவமணிண்ணா, மணிண்ணா, குமார்ண்ணா, பாஷாண்ணா, அண்ணாதானா? ஓகேண்ணா. ரமேஷ், ரமேஷ், ஓகே. பாலாஜி, பதினெட்டுண்ணா, ஓகே. ஞானண்ணா, ஓகேண்ணா, அவ்வளோதாண்ணா. ஆனஸ்ட், அசோக், ஆய் சொல்லுங்க. ஆமாம், இந்த டீம் தான் இப்போதைக்கு அலங்காரம் டீமா பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு இன்னும் சிறப்பா படையில இருக்குன்னு நினைக்கிறேன். ரமேஷ், நீ மேல ஏறி தோரணம் கட்டாதா? பில்டிங் பாஷ கீழே ஊந்துட்டு என்ன பண்றது? நாளைக்கு கொண்டாடுறோம், விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு அப்புறமா குதிச்சு விளையாடு.
துறை வெட்டி முடிச்சாரு போல களைப்பதி. இந்த விநாயகர் சதுர்த்தியில உங்களுடைய பங்கு என்ன, உங்களோட பொறுப்பு என்ன? வாங்க, அலங்காரம் பண்ணி பண்ணி இவங்கெல்லாம் களைச்சு போயிட்டாங்க. அலங்காரம் பண்ணி களைச்சு போனவங்களுக்கு காஃபி போட்டுக்கிறாரு அண்ணன். அண்ணா சொல்லுங்க அண்ணா, காஃபி தானே போடுறீங்க? காஃபி தான் போடுறோம். எல்லாருக்கும் எத்தனை பேருக்குண்ணா? பத்து பேர் நைட்டில் அலங்காரம் பண்ணுறது மட்டும் 10 பேர். நாளைக்கு சமையல் டீம் ஒன்று இருக்குது, படையல் டீம் ஒன்று இருக்குது, ஏகப்பட்ட டீம் இருக்குது. அதெல்லாம் நாளைக்கு சேர்த்து சமைக்கணும். கிட்ட ஒரு 150 பேர் சமையல் நடக்க போகுது இந்த கிச்சனில். சிவண்ணா என்ன பண்ணுறீங்க? கூழுன்றீங்க, கூழு கரைக்கிறீங்க. ஓகே, நைட்டு டெக்கரேஷன் பண்ணவங்களுக்குலாம் செலுங்க ஒன்று காக்கு போட்டு கொடுத்து அசுனாரு. பகலில் டெக்கரேஷன் பண்ணுறது நீங்கள் கூழ் கொடுத்து பசி ஆத்துறீங்க. பார்த்தீங்களா, சாப்பிடக்கூட வராமல் அவ்வளோ முக்கியமாக அவ்வளோ சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க விநாயகர் சதுர்த்திக்காக. இப்போ தெரியுத நான் ஏன் இந்த விளாக் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. கூழ் குடிக்க வாங்க, கூழ் குடிக்க மாமா, கூழ் குடிக்க வாங்க மாமா. செல்லும் மரண்ணா, வாங்க வாங்க எடுத்து வச்சுக்கலாம் வாங்க. வெஜிடபிள் பிரியாணி. எதுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வெஜிடபிள் பிரியாணி? செம்ம காமெடியா சார் நினைக்கிறேன். சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னன்னு பாக்குறீங்க, அவ்வளோ ஹைஜீனிக்கான பிரசாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு. வீடியோ எடுத்து தான் உள்ள போனேன். தலையில வந்து ஏர்டெட் பொருள்லாம் உள்ள வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. நான் அவ்வளோ ஹைஜீனிக்கான ஃபுட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, பிரசாதம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் பார்க்கலாம்.
சதீஷ் என்ன பண்றீங்க? எல்லாம் உடைச்சிட்டு இருக்கேன். எதுக்கு? பொங்கலுக்கு. சக்கரை பொங்கலுக்கு. ஓகே. ஓ, நீங்க சக்கரை பொங்கல் டீமா? ஆமா ஆமா. மண்டையில ஒண்ணும் போடாம உள்ள என்ன வேலைக்கு கடைக்கு போறாங்க? நேத்து வாங்கினது என்னது? அது பத்தலையா? 30-40 பெரிய தாலையில ஏறனு போடாம கிச்சன்ல ஓடி வாங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா வெட்டி விலக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் எல்லாம் இருக்கலாம், அதை வந்து டைரக்டா டச் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஓகே. இதை வெட்டி பசங்க வெட்டியா பேசணும்னு நினைக்காம வெட்டி விலக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இந்த புள்ளியா சொல்லி நீங்க பண்ணலன்னா விநாயகர் வாங்கடமான மூஞ்செலி உங்களை கடவில் வந்து கழிக்கும்.